அன்றைக்கி ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தோடனே நம்ம எங்கே போகலாமா அப்படின்னு கேட்டேன். அவனும் வந்து போகலாண்டா அப்படின்னு, என்னடா திடீர்னு எங்கே போகலாமான்னு கேட்குறேன்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லைடா ஆஃபீஸ் லைஃபே ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது, நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டேன். அவனும் சரி ஓகேடா போகலாம் அப்படின்னா, எங்கே போகலான்னு கேட்டு பக்கத்தில் ரேஸ் கோர்ஸ் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னா, சரி நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நேராக ரேஸ் கோர்ஸ் போயிட்டோம். ஸோ ரேஸ் கோர்ஸ் போனோடே பார்த்திங்க எல்லாம் வாக்கிங் அழகாக நீட்டாக வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சரி என்னடா ஸ்பெஷல் இருக்குது, இங்கே எங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டது. அவன் என்ன சொன்னால், இங்கே ஒரு ஆர்கானிக் டீ ஷாப் இருக்குடா, அங்கே நடந்துட்டு அது நம்ம குடிச்சா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே ஆர்கானிக் டீ தானடா நான் குடிச்சதில்ல, சரி வா குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை எங்கேன்னு கேட்டேன். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த அக்கா கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி டீ போடுங்க அப்படின்னு. அந்த அக்கா அழகாக வந்து கரும்பு சக்கரை போட்டு ஒரு தண்ணி மாதிரி கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி டீலாம் குடிச்சதில்லை, ஆனால் லைட்டாக கசப்படுத்துச்சு. அது என்ன டீன்னு கேட்டிங்கன்னா சீரகட்டி. ஸோ சீரகட்டினா லைட்டாக கசப்பெடுக்கும், உடம்புக்கு நல்லதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அந்த டைமில் அந்த அக்காவோட ஃபோன் வாங்கி, அக்கா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.